எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மாடனாச்சி சமையல்ல பூந்தி லட்டு செய்ய போறேன். ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. இப்ப இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து கடலை மாவுல கட்டியா இருக்கும்ல, அதனால கொஞ்சம் அரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவை ஒரு பவுல்ல போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்ப தண்ணி விட்டு கரைக்கணும். ஏதாவது தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் லிக்விடா இருக்கும். கரைச்சிட்டு பார்க்கலாம். இந்த பக்கத்துல கரைச்சி வச்சுக்கலாம். இப்ப பாகு வைக்கலாம். 2 கப்பு கடலை மாவுக்கு நான் 2 கப்பு சீனி சுகர் எடுத்திருக்கேன். அதுல அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். பாகு கிண்டி விட்டுட்டே இருங்க. அதாவது அந்த பாகு வந்து பொங்கி வரும். கைவிடாம இப்ப பாகு பொங்கி வருதா, இதுல வந்து பதம் பார்க்கணும். அதாவது 1 கம்பி பதம். இப்ப 1 கம்பி பதம் வந்துட்டு இப்ப இதுல 2 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விடணும். எதுக்குன்னா நம்ம பூந்தி போட்டு வரந்தண்ணி அந்த பாகு அப்படியே இருக்கும். இப்ப முந்திரி பருப்பை 10 முந்திரி பருப்பை நெய்யில வறுத்து வச்சுக்கிடணும். ஒரு பிஞ்சு மாவை போட்டு பாருங்க, அது மேலே எலும்பிடுறது இல்லை. எண்ணெய் சுட்டுட்டு இப்போ 1 கண்ணுள்ள கரண்டியில் மாவை விடணும். அது எவ்வளோ முத்து முத்தாக அழகாக விழுது பாருங்க. இதை வந்து அடுப்பை வந்து ஹையிலே வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு 1 நிமிஷத்தில் அந்த பூந்தியை எடுத்துடணும். இப்போ நீங்கள் 2வது போடும்போதும் அந்த கரண்டியை கழுவிக்கிடணும். அப்பந்தான் முத்து முத்தா விழும். இப்ப வெந்துட்டு எடுத்துடலாம். இப்ப கார பொந்திக்குன்னா மீடியம்ல வச்சு செய்யணும். இது பூந்தினால ஹைல வச்சுதான் போட்டு எடுக்கணும். இப்ப 2வது போட்டு பார்க்கலாம். 2வது கரண்டிய கழுவிட்டோம் பார்த்தீங்களா, அப்பந்தான் முத்து முத்தா விழும். இப்ப வெந்த மறு பார்க்கலாம். எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்துட்டு இப்ப பாகுல போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்ப மிக்ஸ் பண்ணத 1 மிக்ஸில போட்டு திருச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு திருச்சி எடுங்க. திருச்சாச்சு. இப்ப எல்லாம் திருச்சிட்டு பார்க்கலாம். இப்ப எல்லா பூந்தியும் மிக்சில போட்டு திருச்சாச்சு. அதுல நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏலக்காய் பொடி, அந்த லைட்டா சூடோட இருக்கும் போதே லட்டை பிடிச்சிடும்.
நட்டு நல்ல டேஸ்டாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் கேரட் அல்வா, கடலை மிட்டாயி, பாசிப்பருப்பு அல்வா எல்லாம் செஞ்சுருக்கேன், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.